நான் வந்து யூடியூப் வீடியோல சத்சங்கம் கொடுக்கற நித்யானந்தாவே இல்லடான்ட்டானுங்க. நெருப்பு ஆரே இவரு தான் ஐயா. என்னன்னு சொல்ல மாட்டேன், யாருன்னு சொல்ல மாட்டேன். கல்கத்தாவில் கார் ஓட்டிட்டா உலகத்தில் எங்கே வேணா கார் ஓட்டலாம் அந்த மாதிரி டிராஃபிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ லாஜிக்குள்ள ஒரு விஷயத்தை புரிய வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த லாஜிக்கில் வேணா நீங்கள் மாஸ்டர் பண்ணி எந்த லாஜிக்காரனை வேணா எந்த லாஜிக்காரங்களுக்கும் அதை புரிய வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான லாஜிக், எதை வேணா புரிஞ்சுப்பாங்க, எதை வேணா மாஸ்டர் பண்ணிடுவாங்க. ஒருத்தனை திட்டுறாங்களா புகழறாங்களான்னு தெரியாமலே பேசுவானுங்க. தமிழ் நியூஸ் பேப்பருங்கள சின்ன சின்னதா ஓரமா கட்டங்கட்டி போடுவாங்க. டீ கடை பெஞ்சு, நையாண்டி நைனா அப்படின்னு அந்த கார்ட்டூன் மாதிரி சின்ன சின்னதா. நான் அதெல்லாம் விடாம படிப்பேன். ஏன்னா நம்மளைய என்னதான் கிண்டல் பண்ணாலும் ரசிச்சு நாமளே சிரிக்க முடியும். ஏய் நம்மளே கிண்டல் பண்ணுறாங்கடா அப்படின்றத மறந்துட்டு நாமளே ரசித்து சிரிக்க முடியும். அப்படியே எழுதி வைப்பாங்க. எப்படித்தான் எழுதுவாங்க மீதிரியார், யாரை கிண்டல் அடிக்கிறாங்களோ அவங்களே ரசித்து அதை சிரித்து படிக்க முடியும். ஃபேஸ்புக்லேயும் அப்படித்தான். இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுங்க நானே ஃபேஸ்புக் பார்க்குறத நிறுத்திட்டேன். இவங்களா செலக்ட் பண்ணி எடுத்து வந்து காமிச்சிட்டாங்கன்னா பார்க்குறேன் சிலதெல்லாம். சரி நானே ரசித்தேன்னு சொல்லிவிட்டேன்னா அந்த எழுதுனவன் ரொம்ப என்கரேஜ் ஆகிட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் சொல்லாமல் விட்டுறேன். ஏன்னா தொண்டை வரைக்கும் நிற்குது, ஐயோ எதை ரசித்தேன்னு. சொல்லாமலும் இருக்க முடியல, சொல்லவும் முடியல. ஏன்னா என்னை அவதூறாக எழுதியிருக்காங்க. எழுதுன விதம் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வதந்தியை கூட என்ன ருசியோடு எழுதுகிறார்கள். எப்பா ஒருவேளை அதனால தான் முருகப்பெருமான் சொல்ற தமிழால் வைதாலும் அவர்களுக்கு ஆசி உரைப்பேன்னு சொல்றாரு. ஒருவேளை அதனால தான் சொன்னாரோன்னு தெரியல. தமிழால் வைதார்க்கும் அருள் செய்வேன். அது தமிழோட அழகா இல்ல இவங்க லாஜிக்கோட அழகா என்னையத்தான் அவதூறு பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா அதை படிச்சா நமக்கே ருசியா இருக்கு. அவ்வளவு லாஜிக்கா பிரசன் பண்ணியிருக்காரு. சரி யாருன்னு சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு விட்டுறலாம் இதோட. அப்புறமா எல்லாம் அடங்கின பிறகு எப்போ இது இதை பத்தி ஒன்னு ரெண்டு தமிழ் சத்சங்கம் வச்சு அந்த தமிழ் சத்சங்கத்துல சொல்லி விட்டுறேன். யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க ஒன்று மட்டும், நெருப்பாத்தில் நீக்கி நெருப்பாத்தில் நீந்தி ஜெயிச்ச வர்றா நித்தி அப்படின்னு. ஏ நெருப்பு ஆறா பொங்கி அது மலையா நின்னது தாயா அண்ணாமலை, நெருப்பாத்தில் நீந்தனவர் இல்லையா, நெருப்பு ஆறே இவர் தாயா. இன்னொருத்தன் நான் என்ன பண்றதுன்னே தெரியல, எதது மேலையோ சந்தேகத்தை கிரியேட் பண்ணாங்க. முதல்ல ஒரு மனுஷனா இல்லையான்னு சந்தேகம் கிரியேட் பண்ணாங்க. ரெண்டாவது கடவுளா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க. மூணாவது ஞானியா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க. நாலாவது அவதார புருஷனா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் ஆம்பளையா பொம்பளையான்னு அதில் வேற கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் இந்துவா இந்துவே இல்லையான்னு வேற கிரியேட் பண்ணாங்க. என்னென்னவெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்காரா இல்லையான்னு கிரியேட் பண்ணாங்க. என்னென்னவெல்லாம் சந்தேகம் கிரியேட் பண்ணாங்க. கடைசியாக ஒருத்தர் எழுதணும், எனக்கு அதை படித்த உடனே எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. கொஞ்சம் நானே ஆடித்தான் போயிட்டேன். என்ன கிரியேட் பண்ணிட்டானுங்க நான் கடைசியில், டே நித்யானந்தர் போட்டாவை பாடுறா, இப்போ தினம் வந்து யூடியூப் வீடியோவில் சத்சங்கம் கொடுக்குற நித்யானந்தாவே இல்லடான்ட்டானுங்க. அச்சோ நடை உடை பாவனை எல்லாம் பாடுறா, இது சைஸ் பாடுறா, இருந்த சைஸ் இருக்கிற சைஸ் பழைய போட்டோ இந்த போட்டோ மூஞ்சி தாடி சட இது சாத்தியமே இல்லடா
இது எப்படி அந்த வயசுல இருந்தவர் இந்த வயசுக்கு வந்திருக்க முடியும்? இது நித்யானந்தாவே இல்லடான்ட்டானுங்க. அடப்பாவிகளா. எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ, இது ஒருவேளை பாடி டபுளா? ஏண்டா இப்படி எனக்கே சந்தேகம் வர அளவுக்காடா கிரியேட் பண்ணி விடுவீங்க? நான் என்னடா பண்றேன்? இத வெளியில சொல்லாமலும் இருக்க முடியல, சொல்லவும் முடியல. இத படிச்சதுல இருந்து என் தொண்டையிலேயே அடைச்சிட்டு. ஏண்டா